Hello guys, welcome to my channel. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த pencil box ஓட unboxing. So, இந்த pencil box ல என்னென்ன features இருக்குங்கறத காமிக்கறேன். So, மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வீடியோ skip பண்ணாதீங்க. Okay. So, இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் பண்ண முதல்ல உரிக்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து ரெண்டு ரப்பர் பண்ணியும் நம்ம வந்து புரிச்சிட்டோம். ரப்பர் பண்ணி போட்டுருக்கோங்க. இது ஆச்சு எப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது இந்த ஸ்டைல் ஒன் பாக்ஸு. பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க, அதை வெட்டிட்டு வெட்டிட்டு போட்டு இந்த பாக்ஸை மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு பாக்ஸை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்னர் கொண்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளக்க பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நீங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் உலக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வந்து கிளித்தர்லாம் போட்ட மாதிரி தெரியுது. இது தெரியுமா தெரியலையேன்னு எனக்கு தெரியல. ஸோ பேக் சைடு போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது, கிளித்தரோட தான். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஏதாவது வச்சுக்க அந்த பென்சில்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறோம். பட்டனை இங்கே அமுக்கணும், அமுக்கினா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இது பெரிய பென்சில், குட்டி பென்சில், இதை குட்டி பெருசு குட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள இது எல்லாத்தையும் வேறு ஏதாச்சும் பண்ணி போட்டலாம். இது ஒரு சேவிங் மாதிரி. இப்போயே போய் போட வேணும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போடணும். எதாவது எக்ஸாம் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா கிளித்தர் தான் கைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக கிளித்தர் தான். இது பிளாஸ்டிக், லைட்டாக கிளித்தர் இந்த மாதிரி கிளித்தர் இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இன்னொரு பிளாஸ்டிக் வச்சு முடிக்கிறாங்க. அதுதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன், அயன்மேன், இங்கே என்னோட ஸ்பைடர்மேன். ஸோ இந்த ரெண்டு இதுவும் வந்து அப்படியே இருக்குது. இது லைட்டாக இப்போ வெளில வந்த மாதிரி இருக்குது, டச் ஃபீலிங்காக வந்து எனக்கு. ஓகே கைஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் இப்போ பேக் சைடு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இதில் பிளேன் இருக்குது. அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில். ஆமாம் சென்டர் தானே, ஒரு சென்டர் தானே. ஆமாம் சென்டர். ஸோ இந்த பாக்ஸை இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் வாங்கினா மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க, ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது கைஸ், மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆ